Welcome back to Sen Talks, spoken English and English grammar videos. In the channel, la chinna chinna explanations oda paathirukkom. Pona videos la English pesuradhukku initial step, first step eduthu vachom. English pesuradhukku initiala eppadi start pandrathu abingiradha paathom. So adhula neraya per comment pannirundinga. Thanks for your comments. என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. இது அதனுடைய கண்டினியூஷன், செகண்ட் ஸ்டெப். நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் இன்டர்நெட்டில் இருக்குது, நிறைய இங்கிலீஷ் புக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸ்கூல்லையும் காலேஜஸ்லேயும் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எப்படியெல்லாம் இங்கிலீஷ் பேசுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. So, we have more sources. நிறைய sources இருக்கு. But, எல்லா சோர்ஸஸும் இருந்தாலும் நம்ம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். பட் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணிகிட்ருப்போம். கண்டிப்பாக பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். டெய்லி அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், என்னால் முடியும் அப்படின்னு. ஒரு நாள் திங்க் பண்ணிவிட்டு என்னால் முடியும் அப்படின்ட்டு செகண்ட் டே அதை மறந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் பார்த்துட்டு தேர்ட் டே மறுபடியும் நான் இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷில் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறது வேஸ்ட். டெய்லி யூ ஹாவ் டு திங்க் ஓவர் இட். You must believe that you can. So daily அந்த நம்பிக்கை வளர்ந்துக்கணும். அடுத்து டைம் அலாட்மெண்ட். ஒர்க்கு நிறையா இருக்குது, டெய்லி ஃபுல்லாக என்கேஜாக இருக்கும். ஸோ இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இன்றைக்கி முடியாது நாளைக்கு பார்த்துக்குருவோம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போஸ்ட்போன் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நாமளே ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் அப்ளை பண்ணணும். டெய்லி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு மட்டும் 10 minutes, மினிமம் 10 minutes டு ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக டைம் அலாட் பண்ணுவேன். அந்த டைமில் இங்கிலீஷில் நான் பேசி பழகுவேன் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அதை ஃபாலோ பண்ணோன்னா ஷியூராக நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறோன்னு அர்த்தம். டெய்லி மறக்காமல் அந்த டைம் அலாட் பண்ண டைமில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சாம்பிள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு முந்தின வீடியோஸ்லையும் நான் சென்டென்ஸ் மேக்கிங் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு நீங்களே சின்ன சின்ன சென்டென்சஸ் அடிக்கடி இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி யூஸ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெரிய லாங் சென்டென்ஸ் கிராமரோட பெருசாக அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப சின்ன சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். முதல்ல அந்த சென்டென்ஸில் இருக்கிற கிராமரை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச வெர்பு சப்ஜெக்டை வச்சு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் பேசுங்க, அப்புறமேல அடுத்தவங்ககிட்ட பேசி காமிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நாமளே பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேலை இன்றைக்கி முடிக்கணும், ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் ஜாப். நான் இன்றைக்கி சாப்பிடணும், ஐ வாண்ட் டு ஈட். நான் சென்னைக்கு போய்கிட்டு இருக்கேன், ஐ எம் கோயிங் டு சென்னை. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸை நம்மளுக்கு நாமளே பேசணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்ககிட்ட பேசி காமிக்கணும். அந்த மாதிரி அக்கேஷன்ஸில் தைரியமாக பேசணும். அடுத்தவங்கள்கிட்ட பேசுகிறப்ப ஷைனஸ், கூச்சம் நிறையவே வரும், அதை பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணுறது? இதை பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஷார்ப்பாக பிரேக் பண்ணணும் ஷைனஸ். கூச்சத்தை நீங்கள் பேசுகிறப்ப ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சின்ன கோபம் கிரியேட் ஆகணும். எதுக்கு நான் கூச்சப்படுறேன் அப்படின்னு
அந்த கோபம் வந்து உங்களை அடுத்து பேச வைக்கும். நான் அப்படி தான் பேசுவேன், நான் இந்த மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு போல்டாக இறங்குனீங்கன்னா, பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஷைனஸ் காணாமல் போயிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ஹர்டல். முதல்ல நம்ம பேசுகிறோம், அதுக்கப்புறம் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறோம், அப்படி பேசுகிறப்ப ஷைனஸ் வரும். ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இதை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசுகிறப்ப அந்த ஷைனஸை ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு சின்ன கோபம் வரணும். அந்த கோபத்தில், அந்த கோபத்தின் மூலமாகவே ஒரு போல்ட்னஸ் வரணும். அந்த போல்ட்னஸில் நம்ம பேசணும், அந்த தைரியத்தில் நம்ம பேசணும். ஒரு சென்டென்ஸை தப்பாக சொல்கிறோம், தப்பாக பேசுகிறோம், தட் இஸ் கிராமர் மிஸ்டேக்கோட பேசுகிறோம், கவலையப்படாதீங்க. நம்ம இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர் இல்லை, நம்மளுடைய மொழி தமிழ் மொழி, இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ், நம்ம படிக்கிறோம் கன்வே பண்ணுறதுக்கு. தப்பு வரத்தான் செய்யும். இஃப் யூ கமிட் மிஸ்டேக்ஸ், அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கரெக்ட் இட். அதோட கரெக்டும் பண்ணிக்கிறணும். எல்லோருமே மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறப்ப மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இன்டர்நெட்டில், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் தமிழ் பாட்டெல்லாம் பாடுறத பார்த்துருக்கோம். அவங்க பாடுறப்ப அந்த அக்சன்ட் ப்ரொனன்சியேஷன் ஒழுங்காக இருக்காது, பட் அதை அவங்க என்ஜாய் பண்ணி பாடுவாங்க, நல்லா போல்டாக பாடுவாங்க. நம்ம தமிழில் பாடுறோம், நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் நல்லா இல்லை அப்படின்லாம் அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. நல்லா என்ஜாயபிளாக பாடுவாங்க, தைரியமாக பாடுவாங்க. அவங்களே இந்த மாதிரி தமிழில் தைரியமாக யூஸ் பண்ணி பாடுறப்ப நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தயக்கமோ கூச்சமோ தேவையில்லை. மிஸ்டேக்ஸ் வந்தால் மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். ஃபஸ்ட் டைம் வரும், செகண்ட் டைம் வரும், தேர்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது முதல்ல நான் சொன்னது, அலாட் டைம் ஃபார் ரெகுலர் ப்ராக்டிஸ். ரெகுலரான ப்ராக்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வராது. சைக்கிள் ஓட்டணும், எப்படியாவது சைக்கிள் ஓட்டிடணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். சைக்கிளை எடுத்து வச்சுருப்போம், அதை அப்படியே பார்த்துட்டே இருப்போம். டயரில் கார் இருக்கும், ஸோ எல்லாம் நீட்டாக இருக்கும், பட் சைக்கிள் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். அப்படி இருந்துச்சுன்னா சைக்கிள் ஓட்ட முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷயமும் வராது. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில். நம்ம தமிழில் பேசுகிறதுனால இங்கிலீஷ் அடுத்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால ப்ராக்டிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வராது. ஸோ அலாட் டைம். வேலை டெய்லி இருந்துக்கிட்டு தான் இருக்கும், டெய்லி ஃபுல்லாகவே என்கேஜாக இருப்போம். அது போக ஒரு 10 minutes இல்லாட்டி ஹாஃப் அன் அவர் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நம்ம டைம் அலாட் பண்ணி தான் ஆகணும். அதில் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் டெவலப்மெண்ட்ஸ் தெரியும். அட் ஃபர்ஸ்ட் ஸ்பீக், ஃபஸ்ட்டு பேசணும். பேசுனா தான் அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். சில ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன், நல்ல ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு நல்ல ஃபார்மில் இருப்பாங்க, பட் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் சாப்பிட்றேன், ஐ ஈட், அவன் சாப்பிட்றான், ஹீ ஈட்ஸ், இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர வாயை திறந்து சத்தமாக பேச மாட்டாங்க. ஸோ நான் இனிஷியேட் பண்ணணும், அப்படி பண்ணதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. இதே மாதிரி தான், அட் ஃபஸ்ட் ஸ்பீக், திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்தே இருக்கக்கூடாது. டைம் அலாட் பண்ணியாச்சு, நம்ம அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னா நம்ம டெவலப் ஆக மாட்டோம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்னா பேசணும். யூ மஸ்ட் ஸ்பீக். மிஸ்டேக்ஸ் வந்தால் பரவாயில்ல. மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட் டைம் வரும், அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக கரெக்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த ஸ்க்ரீனில் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்பீக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். எழுதுகிற டைமில் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. அதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் ஆன்சர்ஸ் டிஸ்பிளே ஆகும்.
ஒரு நோட்டில் ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. எனி டைப் ஆஃப் சென்டென்ஸ், ஒரே ஒரு சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்கை தமிழில் எழுதாமல் டைரக்டாக இங்கிலீஷ்லே நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். நான் போகிறேன், ஐ கோ அப்படின்னு, நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணாமல் ஐ கோ, ஐ ஈட், ஐ ஸ்லீப் அப்படின்னு மட்டும் எழுதுங்க. ஏன்னா தமிழ் நம்ம தாய்மொழி அப்படிங்கிறதுனால அந்த இம்பேக்ட், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம இங்கிலீஷ் லேர்னிங்கை ஸ்லோ டவுன் ஆகும். ப்ராக்டிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிக்ஷனரி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியும் இருக்கணும், இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியும் இருக்கணும். ரொம்ப கிராமர் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்கிறாதீங்க. இப்போ நம்ம சென்டென்ஸ் மட்டும்தான் எழுத போகிறோம். வெர்ப் அப்படின்னா செயல், ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. ஆக்ஷன் வேர்ட் இஸ் கால்ட் வெர்ப். வாக் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட். வாக் அப்படின்னா நடக்கிறது. ஸோ இந்த வாக் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வாக் அப்படிங்கிற வேர்டுக்கு ரிலேட்டடாக உங்களால் எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும்? வாக் அப்படிங்கிறத வச்சு எவ்வளோ வார்த்தைகள் எழுத முடியும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க, ஏன்னா இதெல்லாம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள். இதில் ஒரு சில வார்த்தைகள் மிஸ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சென்டென்சஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள், வாக்கியங்களாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ். எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த சென்டென்சஸை சத்தமாக வாசிக்கணும். அதாவது வாசிக்கிறது மீன்ஸ் பேசுறது. வேறு ஒரு வார்த்தையை வச்சு அடுத்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து எழுதாமல் நீங்களாக பேசணும் ஒரு வார்த்தையை சொல்லி. அண்ட் தட் இஸ் த ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். அந்த மாதிரி பேசுகிறப்ப உங்களால் சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ உங்களால் முடிஞ்சிருச்சு, பேச முடிஞ்சிச்சு. யூ டிட், இங்கிலீஷில் எழுதுனீங்க, இங்கிலீஷில் பேசுகிறீங்க. யூ கேன், இங்கிலீஷில் பேசிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க. யூ பிலீவ், யூ கேன், உங்களால் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்த ப்ராக்டிஸை பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் நல்லாவே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.